அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. WSP இப்பவும் ஆக்டிவா இருக்கா? பேச தொடங்கின காலகட்டங்களில் மூடப்பட்டது. என்னன்னாக்கா, நான் சட்ட நாட்டுக்குள்ள போக இதுக்குள்ள இருந்து ஏதோ ஆதாரம் தமிழ் செடி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு தலைவிக்கு வந்து ஒரு பயம் வருது. தமிழ்நாட்டு பெண்களை பார்த்து சொல்றாங்க, எல்லாரும் என்னை மாதிரி கொண்டாட்டமாக வாழுங்கள் சொல்றாங்க. எது கொண்டாட்டம்? நான் மேட்ரு பண்ணிட்டு வரதுதான் கொண்டாட்டம்னா, அந்த கொண்டாட்டத்தை ஒன்னட வச்சுக்கோன்னு சொல்றேன். அந்த கொண்டாட்டத்துக்கு பேர் அது பெண்ணியவாதம் நீ சொல்லாதன்ற, அந்த அந்த கொண்டாட்டத்துக்கு பேர் பெண் பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனையின் வாயத்தை அது வளராதன்னு சொல்றேன். ஓவியா அவர்கள் மீது நீங்க வைக்கிற அலிகேஷன், நேரடி குற்றச்சாட்டுனா என்ன சொல்லுங்க? அவங்க வந்து பெரியார் சோழனை காப்பாற்றிட்டு இருக்காங்க, அதே மாதிரி பெண்ணின் நிர்வாண படத்தை பாக்குறாங்க. இதை பத்தி வெளியில பேசாதன்னு சொல்லும் பொழுது, குளத்தின் மணி ஒரு ஆண் பெரியாரிஸ்ட், ஒரு பெண் பெரியாரிஸ்டாக, பெண்ணியவாதியாக, மதுரை அமுதன் தான் ஒரு அமைப்பின் நிர்வாகி என்பதை மறந்து என்னை நோக்கி, இவ நாலு பேர் கூட உறவில இருந்தா, இவ ஒரு சைக்கோ தமிழச்சி, இவ அப்படி, இவ இப்படி, இவளை அவுத்து போட்டு காட்டினா அப்படின்னு பொறுப்பற்ற முறையில் ஒரு தெருப்பொறுக்கிகள் பேசுற மாதிரி நிர்வாகிகள் பேச ஆரம்பிக்கிறது எனக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு. ஒரு பெண் தன்னை நோக்கி வர பெண்ணிடம் நாகரிகமாக பேச தெரியாத ஒரு மனிதன் எவனாக இருந்தாலும் அவன் அயோக்கியன். அவங்களுடைய வாழ்வியல் முறை அப்படி இருக்குன்னா, ஏன், அவங்க தனிப்பட்ட உரிமை தானே அது, ஆனால் அவங்க பெரியார பேசுறது உங்களுக்கு பிடிக்கல? பேசக்கூடாதுன்ற, பெரியாரின் காதலின் வேற சொல்லிக்கிறாங்க அவங்க. நான் வந்து பெரியாரின் பெரியார் எனக்கு காதல் என்னால சொல்ல முடியாது. பெரியார் வந்து ஒரு தோழர். உங்க அனுமதியோட நான் அவங்க கிட்ட அதை பேசிட்டுமான்னு குளத்து மணி கேட்டார். பேசுங்கன்ற வெளிப்படையாக, உங்களுடைய வாழ்க்கையை வெளிப்படையாக வாழ முடியாது. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது வந்து நீங்க மறுபரிசீலனைக்கு உட்படுத்தணும்னு நான் சொல்லுவேன். நீங்க வந்து சட்டத்துக்கு புறம்பான எதையும் செய்யல. திருமணம் தாண்டிய உறவு வந்து சட்டப்படி குற்றம் அல்ல. நீங்க வந்து தைரியமா இருங்க. அவன் நாலு நாள் கத்திட்டு அடங்கிடுவான்ற வார்த்தையே சொல்லியிருக்காங்க. யாரு? சுந்தரவல்லி. மொத்தம் பொதுவாக சீமானிசம், தமிழச்சீசம், லூலியிசம் ஆபத்தானது அப்படின்னு போடுறாங்க. சீமானிசம்னா சீமானுக்கு நின்று ஒரு கோட்பாடு இருக்குது, அதை வரையறை செய்து சீமானிசம் என்று சொல்லலாம். லூலு வந்து அது ஒரு வரையறை வைக்குது. உங்ககிட்ட வந்து பின்னிட்ட போடும்போது இப்பதான் மேட்ரு முடிச்சுட்டு வந்து போடுறோம் அவசரமான்னு சொல்லிட்டு, மேட்ரு முடிச்சுட்டு அவசரமா திரும்ப போய் இன்னொரு மேட்ரு பிடிக்க போவோம். இதையெல்லாம் ஒரு அவங்க அதுடைய இசமா பாக்குது. ஓஷோ இசம் சொல்ற மாதிரி இப்ப லூலு இசம் அது வச்சிங்க. ஆனா என்ன வந்து தமிழச்சி இசம்னு சொல்றதுக்கு என்ன? அந்த விஜயலட்சுமி என்பவர் வந்து ரொம்ப மன வருத்தத்தோட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில அமைப்புகளிடம் போய் முறையிடுறாங்க. இந்த விஷயம் குளத்து மணிக்கும் தெரியும். ஆனால் யாரும் அந்த பெண்ணுடைய மனு மீதான ஒரு விசாரணை நடத்த முன் வரவே இல்லை. அமைப்பில் வந்து ஆக்சிடென்டால் இறந்து போயிடுறார் கணவர், ஒரு இளம் வயது பெண், ஒரு குழந்தையோட இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த மனித அமைப்பில் சேர்றாங்க. அப்ப செல்வி என்ன பண்றாங்க, அந்த பெண்ணை, பெண்ணின் கணவரிடம், நீ அவங்களோட உறவில் இரு, உனக்கும் உடல் தேவைகள் இருக்கும் இல்லையா அப்படிங்கிறாங்க. எனக்கு இங்கே தான் உணர்வு கோபம் வருது. ஓவியா, மனிதி செல்வி, லூலு இணையம் புள்ளிகள் இதுவாகத்தான் இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அரங்கிற்கு ஏற்கனவே பிரான்ஸ் தமிழச்சி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. இன்று காலை தான் அந்த பேட்டி கொடுத்திருந்தாங்க. இந்த பேட்டி ஒளிபரப்பாகும் போது நிச்சயம் அந்த பேட்டி உங்கள் பார்வைக்கு வந்திருக்கும். ஆனால் இந்த பேட்டி எதற்காக எடுக்கிறோம் என்றால், அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை நான் வெளிக்கொண்டு வர வேண்டும், நான் நிறைய விஷயங்கள் வைத்திருக்கிறேன், அதற்கான உண்மையான தரவுகள் இருக்கிறது, உங்களிடம் பதிவு செய்ய வந்தேன், நீங்கள் வந்து தவறு செய்தவர்களை நியாயப்படுத்தும் விதத்திலே உங்களுடைய கேள்விகள் இருந்ததாக பதிவிட்டார். அதன் அடிப்படையில் அவர்கள் என்ன உண்மை சொல்கிறார்கள் என்ற அடிப்படையில் இந்த பேட்டியை, அவர்களுடைய தரவுகள் எந்த அடிப்படையில் இருக்கிறது, அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறது என்பதை குறித்து இந்த பேட்டியில் நாம வந்து விரிவாக கேட்டு பெற இருக்கிறோம். வாருங்கள், அவரிடம் பேசுவோம். வணக்கம் தமிழச்சி மேடம். வணக்கம். ஏற்கனவே ஒரு பேட்டி நாம பதிவு பண்ணி போட்டிருக்கோம். நீங்க வந்து நிறைய ஆதாரங்கள் இருக்கிறதா தொடர்ந்து அதை சொல்லிட்டே தான் இருக்கீங்க. நான் கொஞ்சம் உங்ககிட்ட பொறுமையாவே சில கேள்விகளை கேட்டு பெறணுன்ற அடிப்படையிலும், பல உண்மைகள் எல்லாருக்கும் போய் சேரட்டும் தெரியட்டும் அப்படின்ற அடிப்படையிலும் இந்த பேட்டிக்கு நானும் அழைச்சேன். நீங்களும் மீண்டும் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நான் வந்து அடிப்படையா முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி வந்து, தொடர்ந்து நீங்க சிலருடைய பெயர்கள், அதாவது சமூக செயற்பாட்டாளர்கள், அதே போல பெரியாரிய உணர்வாளர்கள் பலர் பெயரை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஓவியா, சுபவீரபாண்டியன், குளத்தூர்மணியை நீங்க டார்கெட் பண்றீங்க, எவிடன்ஸ் கதிர், பனிமலர் உள்ளிட்ட பல பெயர்கள் நீங்க அந்த மாதிரி நிறைய பெயர்களை சொல்லிட்டே வரீங்க திரும்ப திரும்ப. இவர்களுக்கும் அந்த லுலு குழுவுக்கும் WSP, அதாவது உமன்ஸ் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு வாட்ஸ்அப் குழு இருந்ததா, அதுலதான் அந்த பெரியார் பெயரில் பாலியல் சுரண்டல் நடக்கிறதா, நடந்துட்டு இருக்கிறதா, அதுல பெரியார் சரவணன் நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க.
இவங்க இந்த பெயரை எல்லாம் பயன்படுத்துறது அவர்கள்லாம் கண்டும் காணாமல் இருக்காங்க அப்படின்றத மட்டும் சொல்றீங்களா, இல்ல அவங்கெல்லாம் அந்த குழுவுல இருந்தாங்களா? கண்டும் காணாமல் இருந்தார்கள், வந்து குழுல இருந்தாங்கன்றதையும் தாண்டி அவர்கள் தெரிந்த உண்மையை மறைத்துக் கொண்டிருக்கிறார் சொல்றதா இந்த இடத்துல பொருத்தமா இருக்கும். அதாவது லுலு குழுவை பத்தியும் WSP பத்தி தெரியும்ன்றீங்க? தெரியும், உள்ள நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு, எல்லாமே தெரிஞ்சிருந்தோம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து கேக்குறீங்க, பனிமலர் சுந்தரவள்ளி போன்றவர்கள் அவர்கள் பெயரை ஏன் நான் தொடர்ந்து குறிப்பிடுறேன்னாக்கா, லூலு குழு என்பது முக்கிய நோக்கமே வந்து திருமணமான பெண்களை திருமணம் தாண்டிய தொடர்புக்கு, திருமணம் தாண்டிய மற்றொரு உறவுக்கு அழைத்து செல்வதை ஒரு முக்கிய நோக்கமாக வச்சிருக்காங்க. அந்த குழுல வந்து இணைற பெண்கள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில வந்து குடும்ப பிரச்சனைகள், பல நெருக்கடி, வேற சில அவர்களுக்கான பர்சனல் விஷயத்தோட தான் அது உள்ள வந்து பாதிக்கப்பட்ட நிலையில இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த பெண்களை வந்து நீங்க உங்க கணவனால் வந்து இவ்வளவு சர்ச்சைகள் இருக்குதுன்னாக்கா நீங்க ஒன்னொரு வாழ்க்கை முறை ஒரு ஒண்ணு கூட ஒன்னொன்று கூட கிடையாது, எத்தனை வேணா எத்தனை இதுக்குள்ள வேணாலும் போங்க, வேண்டுமானால் நீங்க விருப்பப்பட்டாக்கா உங்கள் உடலை மூலதனமாக வைத்து ஒரு வியாபாரமாக வைத்து ஒரு பணம் ஈட்டும் வேலையை கூட செய்யலாம். ஒரு விபச்சாரமே சொல்றீங்க? அது விபச்சாரம் அப்படி சொல்லலாம் அவங்க வந்து, ஆனா விபச்சாரம் தான் அது, நம்மை பொறுத்த வரைக்கும் விபச்சாரம் தான். அதுக்கு வந்து லூல் என்ன சொல்றாங்க, மூளையை நான் உபயோகித்து பணம் சம்பாதிப்பதில்லையா, அதே போல் நம் உறுப்பை வைத்து கூட சம்பாதிப்பது நம் உடல் சார்ந்த உரிமை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஆட்களை எப்படி தேர்ந்தெடுக்க உள்ள கொண்டு வர? ஒன் மினிட், இதுக்கு இந்த இதுக்கான ஆதாரம் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். அதுக்கு ஒரு வாய்ஸ், ஒரு பெண் வந்து ஒன்னொரு கிட்ட வந்து 6,000 ரூபாய்க்கு ஒரு நைட்டுக்கு ரேட்டு கேட்கறேன், இது எங்க கிட்ட இருக்கு, நாங்க அதை கொடுக்குறோம். இந்த லுலு குழுல? ஆமா, ஒரு பெண் வந்து ஒன்னொருத்தவங்கிட்ட உரையாடல் நடக்குது, அவங்க வந்து இந்த நைட்டுக்கு நான் வரேன், எனக்கு ஒரு 6,000 வேணும்னு கேட்கறாங்க ஒரு நைட்டுக்கு. அவங்க எந்த அமைப்புல? அவங்க எந்த அமைப்பும் இல்ல, லுலு குழுல வந்து ஒரு சிறு வயது பெண். அவங்க அந்த குழுல அவங்க தான் ரொம்ப இளைய வயது பெண்ணாகவும் இருக்காங்க. கோவை பகுதி பக்கம் ஒரு 5 வயது குழந்தை இருக்கு, கணவர் அவங்க தெரியாம இப்படி ஆன்லைன்ல இப்படி வந்து இதுல மாட்டிக்கிறாங்க. அதுல இருந்து மீளவும் முடியாம அவங்கள மிரட்டலுக்கு உட்படுத்தி அவங்க தனிப்பட்ட முறையில இருக்கிற படங்கள்லாம் வச்சு அவங்க மீது ஒரு அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரி நாங்க கேள்விப்படுறோம். அது சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் கேட்பதற்காக நக்கீரன் அருள் கூட வந்து முயற்சி செஞ்சார். அவங்க வந்து வேற விதமான சகல் சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. அதாவது தெரியாமல் வந்து மாட்டிக்கிறாங்க, வெளியேற முடியல. ஆனால் அதற்கும் ஒரு ஒரு அமௌண்ட் நிர்ணயம் பண்ணி அதற்கும் அவங்க போறாங்க. அந்த ஆடியோ இருக்கு உங்ககிட்ட? இருக்கு, ஆனா அதுல வந்து 6,000 சொல்றாங்க. இப்ப வந்து என்னுடைய இந்த பிரச்சனைக்கு பிறகு அவங்களோட ரேட் இப்ப 15,000 மாறி இருக்கு, அதுதான் தமிழச்சி செஞ்ச சாதனைன்றாங்க. அவர்களே பதிவிடுறாங்க. இது இந்த தகவல் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? அதுவும் அந்த பகுதியில இருந்து தான் வருது. ஆமா, அந்த ஆடியோ நான் கேட்க முடியுமா மக்களுக்கு? கண்டிப்பா, இந்த இது முடிச்சனே உங்களுக்கு தரேன், நம்ம போடலாம், போட்டு கேட்கலாம். இது ஏற்கனவே வெளியானது கூட. நேத்து பெரியார் சரவணன் கூட ஒரு டிஸ்கஷன் வச்சோம்ல, அதை பத்தி எல்லாரும் அவங்க ஒப்பீனியன் போடுங்க, நானும் என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்றேன். முதல்ல நம்ம அவரோட பேக்ரவுண்ட புரிஞ்சுக்கணும். அவர் வந்து ஒரு பெரிய 25 வருஷமா பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பொலிட்டீஷியன். அவர்கிட்ட இருந்து அவ்வளவு ஈஸியாலாம் நம்ம இன்ஃபர்மேஷன் ஜென்ரேட் பண்ண முடியாது. அவர் வந்து ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணுவார். அதனால நேற்று உள்ள டிஸ்கஷன் வந்து எனக்கு அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப கன்வின்சிங்காக எடுத்துக்கிறதா, இல்லைன்னா இதை வந்து நம்ம இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா, ஆராய்ச்சி பண்ணணுமான்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது வேல்முருகனையே உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படின்னு கேட்கும்போது அந்த பதில் வந்து டிஜிட்டல் சோசியல் மீடியாவோட பவர் உங்களுக்கு தெரியலங்கிறாரு. தெரிய, ஆமா, அது அது இருக்குதான். ஆனா வந்து பாமக RSS அப்படிங்கிறாரு. அப்படி பார்த்தா இது தமிழக வாழ்வுரிமை கட்சியில வந்து செக்ஷுவல் அசால்ட் கம்ப்ளைண்ட் வந்தவங்க யாருமே இல்லையா? எல்லாத்தையும் தான், யாரு இப்படி இருந்தாலும் தான் அதை போட்டு தாக்குவாங்க. ஆனா அவர் இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு, கொள்கை சார்ந்து யாரு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, கொள்கை சார்ந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இந்த பிரச்சனை கொள்கை சார்ந்த நிறைய தலைவர்களுக்கு இருக்கு. இப்போ அது வந்து சோசியல் மீடியால வந்து அதை பத்தி பேசுவாங்கதான், ஆனா வந்து அதுக்காண்டி இதுல வந்து ஒரு 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 கம்ப்ளைண்ட் கூட இந்த லேடி பண்ணல. FIR போட்டவங்க எல்லாம் கூட இருக்காங்க பாலியல் சர்ச்சையில. இது ரெண்டையும் வச்சு ரிலேட் பண்ணும்போது இது வந்து நம்மளுக்கு என்னதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவரு யூமாவை பத்தி மென்ஷன் பண்ணும்போது அவர் செய்த தவறா என்ன சொல்றாருன்னா, பொருளாதார
பொருளாதாரம் உதவி மாதிரி அவர் செய்யும்போது, அதாவது வைர பிசினஸ் அதுன்னு செய்யும் போது நான் வந்து கொஞ்சம் தழுமாறிட்டேன் அப்படிங்கிறாரு. 25 வருஷம் பொது வாழ்க்கையில இருக்காரு, ஃபுல் டைமரா இருக்காரு. இவருக்குன்னு ஹெல்ப் பண்றது கொஞ்சம் எப்படியும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இவ்வளவு வருஷம் வந்து பொருளாதாரத்தை பத்தி தாக்கு பிடிச்சவருக்கு இந்த தடுமாற்றம் வந்துச்சுன்னு சொல்றாரு. இதை வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அப்புறம் வந்து இன்னொன்னு சொல்றாரு, அந்த அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நாங்க அவுத்து போட்டு பண்ற வரைக்கும் வந்துச்சுன்னு சொல்றாரு. இது வந்து நம்ம உள்ள போகணுமா இல்லையான்னு தெரியல. இதோட எக்ஸாக்ட் மீனிங் எனக்கு புரியல. ஒருவேளை வர்ச்சுவல் வீடியோ செக்ஸ் ஏதாவது அதை சொல்றாரா என்னன்னு தெரியல. ஸோ அதனால இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் எனக்கு இது தெரியணும். ஆமாம், அந்த அவுத்து போட்டுட்டுங்கிறது ஏதோ வந்து வீடியோ செக்ஸ் சொல்றாரா, இது எது எதை சொல்றாருங்கிறது நம்ம கிளார் நம்ம நீங்கள் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா நான் இந்த இந்த இதில் ரொம்ப வீக்கு. அது வெளியான பொழுது இணையதளத்துல அந்த பெண் தற்கொலைக்கு முயன்றதாக ஒரு தகவல் வந்தது எங்களுக்கு. அதனால வந்து அந்த வீடியோ நான் வெளியிடல. நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா வெளியிடணும். ஆனா பெண் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரு குரலுக்காக வந்து என்னுடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, மற்ற குரல் பதிவு எங்க இருந்து கிடைச்சது உங்களுக்கு இருக்கு? வழக்கறிஞர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழுக்குள்ள பெண்கள் போகாம இருக்கிறதுக்கும் இருக்கிற பெண்களை காப்பாற்றுவதற்காக நாம் ஒரு சில ஆதாரங்களை வெளியிட்டு மக்களிடமே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்தலாம். அப்படி உபயோகப்படுத்தும் பொழுது அவங்க தற்கொலைக்கு முயன்றாக கூட வந்து நாம் அவங்க தான் வந்து தற்கொலை இதை ஒரு குற்றத்தை மறைப்பதற்காக அவங்க தான் தற்கொலை செய்ய முயற்சிருக்கிறாங்கன்னு சொல்லி குற்றப்படி அவங்க தான் வந்து சட்டப்படி தண்டனை கூறியவர்கள் சொல்றாங்க. புரியுதுங்களா? உங்களை உங்க வழக்கறிஞர் வழி நடத்துறாரு. சரி, கண்டிப்பா. இந்த ஆடியோ எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சது? அந்த குழுல இருந்தே எங்களுக்கு கிடைச்சது. அதை நான் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே பெண் என்கிட்ட தொடர்பு கொண்டு இதை நான் இங்க வெளியிட்டாக்க நான் தற்கொலைக்கு முயற்சி எடுப்பேன்னு சொன்னாங்க. அதுல வந்து சில பெண்கள், 2-3 பெண்கள் அப்படிங்க எங்களை வந்து மிரட்டி இருக்காங்க. எங்க ஆதாரம் வெளியிட்டாக்கா திருமணம் தாண்டிய தொடர்பில் இருக்கிற படங்கள் எல்லாம் உங்ககிட்ட பேருக்கு தெரியும், ஆனால் நீங்கள் அதை வெளியிட்டாக்கா இதை இதுக்கு எங்களுடைய தற்கொலைக்கு காரணம் தமிழச்சின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு சாவோன்றாங்க. அதாவது நியூடா பிக்சர்ஸும் போடுறாங்க அந்த குழுவில், அதே போல வெளியில எந்த ஆண்களோடு பேசுற கான்வர்சேஷனும் அதுல போடுறாங்களா? அதுல போடல, தனிப்பட்ட முறையில் போய் பேசியிருக்காங்க. அந்த ஆடியோ ஏதோ ஒரு வகையில் கிடைக்குது. அதே மாதிரி வந்து அந்த பெண்ணோட தொடர்பில் இருக்கிற ஆண்களும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்களுக்கு இந்த பெண்ணை திரும்ப மிரட்டி ஏதோ ஒரு வகையில திரும்பவும் அவங்கள வர வைக்கிறதுக்கு அந்த பெண்கள் பேசுவதே அவர்களுக்கு தெரியாம ரெக்கார்ட் வேற பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ண ஒரு ஆடியோவும் எங்ககிட்ட, இன்னொரு நபர் கொடுத்தது அதுவும் எங்ககிட்ட இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறோம், நீங்க போட்டு பார்க்கலாம். அதாவது ஒருவருடன் உறவு வைத்துக் கொள்வது மட்டுமல்லாது அவர்கள் அந்த பெண்ணையே வேறு சிலருக்கும் அவங்க வந்து இது பண்றாங்களா, அது குறித்து எனக்கு தெரியல. இந்த லூலுக்குள்ள நடந்த சம்பவத்தை பத்தி என்னால பேச முடியும். அந்த லூலுக்குழுக்கு வெளியே சிக்கிற வேற ஒரு நபர்கள் கூட அந்த பெண்கள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்ற எனக்கு தகவல் எனக்கு தெரியும். லூலுக்குழு WSP இப்பவும் ஆக்டிவா இருக்கா? இல்ல, நான் பேச ஆரம்பிச்ச பிறகே வந்து பேச தொடங்கின காலகட்டங்களில் மூடப்பட்டது. என்னன்னாக்கா, நான் சட்டநாட்டுக்குள்ள போகிறேன், இதுக்குள்ள இருந்து ஏதோ ஆதாரம் தமிழ் செடி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு தலைவிக்கு வந்து ஒரு பயம் வருது. ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி நிறைய ஆட்களை போட்டிருக்கீங்களோ உள்ள, பாதிக்கப்பட்ட பெண்கள் தராங்க அவங்க எவ்வளவு? ஆமா, நான் வந்து நான் ஆள் போடணுன்ற அவசியம் இல்ல. உள்ள இருக்கிற பெண்கள் எப்படியாவது வெளியேறணும், யாராவது நம்மளை பாதுகாக்க மாட்டாங்களா? ஒரு பக்கம் அந்த பொம்பளட்டியா மாட்டிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் இதுல இருந்து வெளியேறதுன்னு தெரியல. ஒட்டு மொத்தமா அந்த சட்டநாடுகளை அந்த பொண்ணு கைது செய்யப்பட்டாலும் வேற ஏதாவது ஒரு நடவடிக்கைகளை கொண்டு போனா நம்ம எல்லாருமே விடுதலைக்குள்ளான நிலைப்பாட்டுக்குள்ள வெளியே வந்துடலான்ற ஒரு எண்ணமும் இருக்கு. அது எல்லாருக்கும் சொல்ல முடியாது. லூலு சிந்தனை ஒத்த சில பெண்கள் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 பெண்கள் சொல்லலாம். அவங்க வந்து ஆணித்தரமா நாம சேர்த்துலாம் மிக சரியானதுன்ற நம்புற கேரக்டரா இருக்காங்க. அவங்கள நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. நேற்றுக்கு கூட நான் உங்களுடைய வீடியோவை என்னுடைய சமூக வலைதளத்துல பதிவிட்டேன், உங்களை பேட்டி எடுத்திருக்கேன்னு. அதுல அந்த லுலுன்றவங்கள நான் அதில் தான் பார்த்தேன். ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுடைய ஃபேஸ்புக் பதிவில் பல ஆண்களுடன் உறவு வைத்துக் கொண்டால் அது பிரச்சனைன்னு நீங்கெல்லாம் உடல் ரீதியாக நினைக்கிறீங்க, நான் இப்போதான் ஜஸ்ட் வச்சிருக்கேன் வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதுனத அதில் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணியிருக்காங்க. அதை நான் பார்த்தேன். அந்த லூலு அப்படின்றவங்க வந்து பதிவு பண்ணிருக்காங்க, அவங்க 24 மணி நேரம் அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கதா சொல்லிட்டே இருப்பாங்க. அது ஒரு வகையான அவங்களுக்கு கிளர்ச்சி கொள்றக்கூடியதா இருக்கு. ஏன்னா அது எப்படின்னாக்கா, அதாவது தன் கணவிடம் கிடைக்காத ஒரு விஷயம், அவங்க ஆர்கசம்ன்ற வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க. இப்ப கூட நான் போய் பண்ணிட்டு வந்து தான் உன்ட்ட பேசுறேன் யாராவது சொல்லுவாங்களா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்பதான் போய் சாப்பிட்டு வந்து மேட்ரு பார்த்துட்டு வந்து யாராவது சொல்லுவாங்களா? அது லைவுக்கு வந்தாலும் அதான் சொல்லுவாங்க, இப்பதான் மேட்ரு பார்த்துட்டு வந்தேன். அவங்களுக்கு ஒரு காஃபி சாப்பிட்டு வந்த மாதிரி நான் வந்து மேட்ரு பார்த்துட்டு வந்தேன்னு சொல்றாங்க. அது என்ன பிரச்சனை அவங்களுக்கு தெரியலையே. இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாட்டு பெண்களை பார்த்து சொல்றாங்க, எல்லாரும் என்ன மாதிரி கொண்டாட்டமாக வாழுங்கன்னு சொல்றாங்க. எது கொண்டாட்டம்?
நான் மேட்ரு பண்ணிட்டு வரதுதான் கொண்டாட்டம்னா அந்த கொண்டாட்டத்தை ஒன்னட வச்சுக்கோன்னு சொல்றேன் நான். அந்த கொண்டாட்டத்துக்கு பேர் அது பெண்ணியவாதி நீ சொல்லாதன்ற அந்த அந்த கொண்டாட்டத்துக்கு பேர் பெண் பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனையின் வாயத்தை அந்த உளராதன்னு சொல்றேன். அதுக்கு பிறகு தான் அந்த பெரியாரை பத்தியே பேசத்தில்ல. அவங்க தொடர்ந்து அவங்க பெரியாரை முன்னிலைப்படுத்தி தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சு தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தது. அந்த இதுதான் நான் என்னைக்கு உள்ள நினைச்சு வாய மூடு வாய பொத்துன்னு சொல்லணும் அன்னைக்கு ஸ்டாப் பண்ணாங்க. இப்ப திரும்ப பேச சொல்லுங்க பாப்போம், திரும்ப பெரியார் பேரை சொல்லி ஏதாவது பேச சொல்லுங்க பாப்போம். தீபிகா ஐயா தலைவர் குளத்தூர் மணியில இருந்து நான் வரணும்னு நினைக்கிறேன். பெருங்கோபம். இதையெல்லாம் வந்து அவர் ஊக்கப்படுத்துவது போல உங்களுக்கு தெரியுதோ? ஊக்கப்படுத்துவது என்பதை தாண்டி பெரியார் சரணனை பகைச்சுக்கணுமா? அவரு அவரை வந்து நம்ம அடையாளப்படுத்துறதால நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அடையாளம் அது அரசியல் செய்ய முடியாதா? சுபவிய பகைச்சிக்கணுமா? பனிமலரை குறித்து அவங்க இதெல்லாம் நம்ம ஏன் இதை பத்தி இதுல இன்வால்வ் ஆகணும்? சுந்தரவழியை பத்தி நமக்கு எதுக்கு பேசணும்? ஓவியா வேற நம்மள மாதிரியே ஒரு வேலை பண்ணி வச்சிருக்காங்க, நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் போக்கு. அது ஒரு அலட்சியமா ஒரு கை இது எனக்கு தேவையில்லைன்ற புறக்கணிக்கிறது வேற. பேசாம வந்து அதை உள்ள நடந்ததையும் வெளியே பேசாம ஒருதலை காதலா என்னைய பத்தி தவறான ஒரு பிம்பத்தை பொதுவுல பேசுறது அறிக்கையில வந்து எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டி அமைக்கும் பொழுது அப்ப அவருடைய மனநிலை எப்படி இருக்குது நான் புரிஞ்சுட்டேன். அவருடன் ஒரு உரையாடல் நடத்தும் பொழுது ஒவ்வொரு தனி மனித சுதந்திரமா அவர் பார்க்க கத்துக்கிறார். அது அதுல ஒரு உரிமைன்னு நினைக்கிறாரு அவரு. அதுதானே இங்க பிரச்சனையா இருக்கு. பெரியாரிஸ்டுகள் அப்படி நினைக்காதீங்கன்னு சொல்ற அதுதான் அவங்க இயக்கத்திலேயே வந்து ரன்யா போன்றவர்கள் பிரச்சனை. உதாரணத்துக்கு ஒரு பெண் தோழர் ரம்யாவா ரன்யாவான்னு தெரியல அவங்க பேரு. அவங்க வந்து இயக்கத்தில் இருக்கிற ஒரு ஆணை வந்து விரும்புறாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. அந்த பஞ்சாயத்துக்கு தலைவர் வரைக்கும் போகுது. அப்ப வந்து இயக்கத்தில் இருக்கும் ஆண் ஒரு சில பெண் இது வந்து காதல் ஒரு இது பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனை நோக்கியா இயக்கம் நகர வேண்டும். இது வந்து தனிப்பட்ட பிரச்சனைனாக்கா இந்த அமைப்பு அமைப்புடைய நோக்கம் என்ன, அமைப்பின் செயல்பாடு என்ன, நம்மளுடைய கொள்கை என்ன, அதை நோக்கி நகர்த்த விட்டுட்டு இந்த காதல்களுக்காக பஞ்சாயத்துக்காக போய் உக்காரதுன்றது வந்து அதை வந்து தனிப்பட்ட விஷயமா கடைசியா தீர்ப்பு சொல்வது வந்து அது ஒரு மோசமான அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்துட்டு போவோம். ஒரு புரட்சிகர இயக்கங்கள் அது மார்க்சிய இயக்கமாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் இயக்கமாக இருந்தாலும் சரி பெரியாரியமாக இருந்தாலும் சரி இப்படி ஒரு விஷயம் ஊடுருவல் நடக்குதுன்னா அதை அங்கீகரித்து கொண்டு நான் வந்து இந்த பஞ்சாயத்தை தொடர்வேன் என்றால் பெரியார் இயக்கம் விரைவில் 50 வருடங்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பின்னவினத்த கும்பல் மாதிரி மாறி சீரழிவை நோக்கி செல்லுன்றது தான் என்னுடைய பெரும் கவலையாக இருக்கு. ஓவியா அவர்கள் மீது நீங்க வைக்கிற அலிகேஷன் நேரடி குற்றச்சாட்டுனா என்ன சொல்லுவீங்க? நேரடி குற்றச்சாட்டு அவங்க வந்து பெரியார் சோழனை காப்பாற்றிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பெண்ணின் நிர்வாண படத்தை பாக்குறாங்க. இதை பத்தி வெளியில பேசாதன்னு சொல்லும் பொழுது ஒரு குளத்தின் மணி ஒரு ஆண் பெரியாரிஸ்ட் ஒரு பெண் பெரியாரிஸ்டாக பெரியார் பெண்ணியவாதியாக தொலைக்காட்சி நிகழ்ச்சியெல்லாம் போய் இருக்கும் பொழுது குறிப்பாக இப்ப மிக சமீபத்தில் நடந்த பொள்ளாச்சி பாலியல் சர்ச்சையின் பொழுது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில வந்து சொல்றாங்க பெண்கள் வந்து நிர்வாணமாக மிரட்டப்பட்டால் அச்சுறுத்தல் கொள்ளக்கூடாது, நம்ம துணிந்து அதை எதிர்கொள்ளணும் அப்படி இப்படின்னு மேடையில பேசுறீங்க. உங்களை நோக்கி ஒரு இப்படி உண்மையில் நடக்கிற ஒரு சம்பவம் வருது. அதுவும் அந்த அமைப்பு அந்த படத்தை எடுத்தவர் உங்கள் அமைப்பில் இருக்கிறார், உங்களுடைய நெருங்கிய நண்பரும் கூட என்று சொல்லும் பொழுது அதை வெளிப்படுத்துங்கன்னு சொல்றேன். யாராக இருந்தா அதாவது நான் அவங்க கிட்ட போய் சொன்னேன், ஆனா அவங்க வந்து இதை பார்த்துட்டு இதை எரேஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னதாக அந்த குறிப்பிட்ட பெண்ணே உங்களுக்கு சொன்னாங்க. அந்த சொன்ன காரணத்துக்காக துரோகி பட்டம் கொடுத்து அமைப்புல இருந்து வெளியேற்றாங்க. அந்த பெண் வந்து பேர் நம்ம சொல்லவேனா அவங்க ஒரு முனைவர் பட்டம் பெற்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு படிப்பாளி. வெளியேற்றிட்டாங்க ஓவியா அவர்கள். ஆமா அவங்க அந்த இதுதான் இப்ப நான் பேசும்போது எரேஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால வெளியேற்றாங்க. ஆமா இங்க பாருங்க அந்த கொஞ்சம் கிளியரா சொன்னீங்கன்னா ஓகே. அந்த பெண் நான் சொல்ற அந்த முனைவர் பட்டம் பெற்ற அந்த பெண் புதிய குரல்ல இருக்காங்க. அவங்க 2019 தான் லூலு குழுல போறாங்க. அவங்களுக்கு வந்து தெரியாது லூலு குழுன்றது எல்லாரும் மாதிரி ஒரு கொண்டாட்டமா நல்லா ஜாலியா நல்லா சமத்துவம் எல்லாம் பேசிட்டு இருக்க ஒரு அமைப்பா நினைச்சுக்கிட்டு அந்த குழுவுல போறாங்க. நம்ம சாரதா கூட தான் அவங்க இணையறாங்கன்னு சொல்லுவோம். ரெண்டு பேரும் அந்த காலகட்டத்தில் ஒன்றாக பயணித்தவர்கள் தான். அதில் போகும்பொழுது அப்புறம் நான் இந்த விஷயம்லாம் பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அதிர்ச்சி ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி உள்ள சில படங்கள்லாம் வந்து வரும்பொழுது அந்த படத்தை தான் எடுத்துட்டு போய் பெண் நிர்வாண படங்கள்லாம் இப்படி வருது, இங்க பாருங்க இந்த படத்தை எடுத்தவங்க பெரியார் சரவணன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிய குரல்ல வந்து ஓவியாவுடன் ரொம்ப நெருக்கமாக தொடர்ந்து அவங்களோட இணைந்து பயணித்தவங்க அவங்க வெளியால் கிடையாது. அப்ப இவ்வளவு தெளிவா எல்லாத்தையும் சொல்ல முற்படுறாங்க. அந்த இதுல இப்படி நடந்தது அது நடந்தது இது நடக்குதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது இதை குறித்து எதுவும் பேசாதன்னு சொல்லிட்டு படங்களை அழித்து விட்டு குளத்தூர் மணி அறிக்கை வெளியிட்ட 2 நாள் கழித்து அவங்க வந்து அறிக்கை வெளியிடுறாங்க.
அந்த குழுவை குறித்து எதுவுமே பேசாமல் விமர்சனங்கள் ஒட்டுமொத்தமாக என் மீது திரும்பப்படுது. குலத்தன்மணி எதையெல்லாம் மறைச்சாரோ அதையெல்லாம் ஓவியாவும் மறைக்கிறாங்க. அப்போ எனக்குள்ள அங்கே ஒரு கோபம் வருது. அந்த கோபத்தோட அவங்க அமைப்புக்குள்ளே இருக்கிற கலைஞர் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக இருக்கிற ஒரு பெண்ணை சுபவி ஒரு உடல் ரீதியான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் சொல்லிட்டு அந்த அமைப்புக்குள்ளே சில சர்ச்சைகள் உருவாகுது. அது குறித்து ஒரு விவாதம் நடக்குது. அப்பொழுது விவாதம் நடக்கும் பொழுது ஓவியா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவர் அது தனிப்பட்ட விஷயம், அதுல தலையிடும் சுதந்திரம் நமக்கு இல்லைன்னு சொல்றாங்க. இந்த கருத்து முரண்கள் எனக்கு பெரும் வியப்பையும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் கொடுக்குது. எப்படி இப்படியான வகையெல்லாம் இவங்களால யோசிக்க முடியுதுன்றது முதல் கேள்வியா இருக்கு. நான் வந்து அந்த பெண் ஒரு இப்படி வந்து இது மாதிரி இது இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு புகாராக கொடுத்தா நம்ம நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்லாத வரைக்கும் அதுக்குள்ள நம்ம தலையிடக்கூடாதுன்றாங்க. அது தனிப்பட்ட பிரச்சனைன்றாங்க. அந்த தனிப்பட்ட பிரச்சனைன்னு வருது பாருங்க, இதுதான் இங்க பெரியார் அமைப்புக்குள்ள நடந்துட்டு இருக்கு தனிப்பட்ட பிரச்சனைன்னு. இந்த தனிப்பட்ட பிரச்சனையை நாம் இப்படி சொல்லி புறக்கணிப்பதன் மூலம் நம்ம சமூக சீரழிவுகள் மேலும் அதிகப்படுத்தி கொள்வதோடு சமூக அந்தஸ்தில் பொறுப்பில் உள்ள தலைவர்களும் தொடர்ந்து பெண்களை பாலியல் ரீதியாக சுரண்டி கொண்ட நாமே அனுமதிக்கிற மாதிரி தான் இருக்குது. குறைஞ்சபட்சம் எல்லா பெண்களுக்கும் பெண்ணியம் குறித்த ஒரு தெளிவான புரிதல் இருக்காது. ஆனா உனக்குள் இருக்குதுனாக்கா அந்த புரிதலின் ஊடாக நீ இந்த மேடையில பேசுறீங்க, டிவில போய் பேசுறீங்கல்ல, அதை நடைமுறைப்படுத்துன்னு. அப்ப நடைமுறையில நீ எப்படி அதை பார்க்கணும், அந்த பெண்ணை குறித்து புகார் கொடுக்குறாங்களோ இல்லையோ, அந்த பெண் குறித்து நமக்கு ஒரு பொருட்டல், அதை குறித்து நம்ம பேச வேணாம். ஆனா பெண்ணிய பாலியல் சுரண்டல் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது சுபவி ஏற்கனவே திருமணமானவர், அவருக்கென்று சமூக பொறுப்புகள் இருக்கு, எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு பெரியார் சின்ன பொழுது அவரை நோக்கி அந்த கேள்விகள் வச்சிருக்கணும் இல்லையா. நம் அமைப்பில் உள்ள இந்த பெண்ணை நீங்கள் வந்து ஏன் இப்படி இது செய்கிறது, நம் கொள்கைக்கு பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைக்கு எதிரான போக்குன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா. சரி, ஒரு பக்கம் பெரியார் சரவணனையும் காப்பாற்றாங்க, ஒரு பக்கம் இவரையும் காப்பாத்துறாங்கன்றீங்க. யாரோ யாரையோ காப்பாத்தல, எல்லாரும் எல்லாரோட இணக்கமா இருக்காங்கன்னு சொல்றேன். நீங்கள் இதையெல்லாம் பதிவிட்டு ஓவியா அவர்கள் பற்றி பேசும்போது அவர்கள் உங்க இதையெல்லாம் ஸ்டாப் பண்றதா உங்களால உணர முடிந்ததா? ஒருவேளை நீங்க வைக்கிற குற்றச்சாட்டை அதுக்கப்புறம் அவங்க மௌனம் காக்குறாங்க, அதுக்கப்புறம் விலகி சொல்றாங்க, இல்ல உங்ககிட்ட பேச ஏதேனும் முயற்சித்தாங்களா, அந்த மாதிரி ஏதாவது? பேச முயற்சித்ததை விட அவங்க இன்னும் கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க நாங்க தமிழ்நாட்டில் இருக்கட்டும் இருக்கோம், எங்க கிட்ட எல்லாம் கொடுக்காம எங்கேயோ இருக்கிற தமிழ்ச்சி கிட்ட போய் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் போய் இந்த பிரச்சனை ஏன் கொடுக்கணும், ஏன் எங்க கிட்ட எல்லாம் கொடுக்கல அப்படின்னு அந்த அதே பெண் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஆமா, இதையா எங்க கிட்ட கொடுக்கலன்னு சொல்லும் பொழுது அதை வந்து அதனால அவங்களே அதை பார்த்துக்கிட்டோம், இதை குறித்து நான் வேணா பேசணுன்ற அவசியம் இல்லைன்ட்டு அலட்சியமா பொறுப்பற்ற முறையில் பதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பண்றாங்க, அது இன்னும் மோசமானதாக இருக்கு. அது நம்ம அவங்க கிட்ட நேருக்கு நேராக பார்க்கும்போது அந்த க்வெஸ்சன் நான் வைக்க இருக்கு. அதனால வந்து இப்போதைக்கு இவரை இந்த வகையில் அம்பலப்படுத்த முடியும்னா தொலைக்க இந்த யூடியூப் வழியாக பார்க்கும் மற்ற பெரியாரியவாதிகள் இதை அவதூறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கான ஆதரத்தை உங்ககிட்ட கொடுப்பேன். அப்ப வந்து நீங்க வந்து ஒரு காத்தாரமான ஒரு எதிர்வினையை இன்றைய காலகட்டத்தில் நாம் நடத்த வேண்டிய பொறுப்புணர்வும் கடமையும் பெரியாரிஸ்டுகளுக்கு இருக்கு, பெரியாரியவாதிகளுக்கு இருக்கு. எதுக்காகனாக்கா இவங்க ஒரு பக்கம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, குளத்தின் மணி ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு, மதுரை அமுதன் தான் ஒரு அமைப்பின் நிர்வாகி என்பதை மறந்து என்னை நோக்கி இவ நாலு பேர் கூட உறவில இருந்தா, இவ ஒரு சைக்கோ தமிழச்சி, இவ அப்படி இவ இப்படி இவளை அவுத்து போட்டு காட்டினா அப்படின்னு பொறுப்பற்ற முறையில் ஒரு தெருப்பொறுக்கிகள் பேசுற மாதிரி நிர்வாகிகள் பேச ஆரம்பிக்கிறது எனக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு. இது என்ன பெரியார் இயக்கத்தின் பண்புகள் கொண்ட கூறுகளா இவைகள்? இது இது வந்து இன்றைய அளவுக்கும் விமர்சிக்கப்படாமல் கண்டிக்கப்படாமல் இன்று வரைக்கும் வந்து யூடியூப்ல இருக்கு அவருடைய ஸ்பீச். குறைஞ்சபட்சம் இது ஒருதலை காதல் இல்லைன்னு சொல்ல மறுக்க முடியல இது குளத்தூர் மணியால. ஏன்னா பெரியார் சோழன் எழுதின காதல் கடிதங்கள்லாம் இருக்கு. அப்படிலாம் இருக்கும் பொழுது இதை தொடர்ந்து நீங்க மௌனம் காத்து கொண்டிருந்தால் நான் தொடர்ந்து விவாதம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் எல்லா சேனலுக்கும் போய் பேச ஆரம்பிப்பேன். எனக்கு ஒரு தெளிவான மௌனத்தை கலைத்து பேச வேண்டிய காலகட்டத்தில் பெரியாரிஸ்டுகள் இருக்காங்க. இதை நம்ம சுய விமர்சனமாக எடுத்துக்கொண்டு இந்த போக்கை திரித்து கொள்ளுங்கள், திரித்து கொள்ளாவிட்டால் நான் தொடர்ந்து பேசிக்கொண்டு தான் இருப்பேன். தொடர்ந்து அம்பலப்படுத்த முயற்சி செய்யும் பொழுது உங்களால் உங்களை எந்த அரசியலும் செய்ய விட மாட்டேன்னு சொல்லி சொல்வது இந்த அர்த்தத்தில் தான். நோக்கம் பெரியார் அமைப்புகள்ல குறிப்பா திமுகவில் நடக்கக்கூடிய இதையெல்லாம் களையெடுக்க வேண்டும்ன்றதுதான் உங்களுடைய வாதம். களையெடுக்க வேண்டும்னாக்கா அதை எப்படி களையெடுப்பாங்க? இப்ப தலைவர் வந்து தன்னுடைய இந்த நடந்த உண்மைகளால் தமிழச்சிக்கும் எனக்கும் தான் தெரியும். அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கு, நான் தமிழ்நாட்டுக்கு ஒரு வருவேன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை, வந்துட்டேன்.
வந்த எண்ணெய் மறுநாளே வந்து கம்ப்ளீட் பண்ணி திரும்பவும் விசாவெலாம் பறிக்கப்பட்டு ஃப்ரான்ஸுக்கு அனுப்பணுன்ற ஒரு முடிவோட தான் வந்து இரவு 11 மணி அளவில் மயிலாப்பூர் சென்னை பொறுப்பாளரை உமாபதியை போய் கம்ப்ளீட் பண்ண வைக்கிறார். கம்ப்ளீட் பண்ண பிறகு மறுநாள் மதியம் என்னை வந்து இன்ஸ்பெக்டர் அழைக்கிறார். அந்த அங்கே வந்து மனு கொடுக்க செல்ல இருந்த என்னை கதையை திசை மாற்றம். மனு யார்கிட்ட கொடுக்க முடியும்? தலைவர் தான் தீவிக்காவில் தீவிக்கிட்ட தான் நம்ம இது மனுவை கொடுக்க முடியும். தீவிக்க தலைவரே வந்து அந்த குற்றத்தை சில விஷயங்களை செய்திருக்கிறான் பொழுது என்னுடைய நோக்கம் என்ன? மனு கொடுப்பதன் மூலம் ஜனநாயகத்தன்மையோட இவரிடம் வந்து நான் இனி போய் நான் தான் பிளாக் பண்ணிட்டேன், நான் இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன்னு சொல்லும் போது இவர்கிட்ட போய் நான் பேச வேண்டிய அவசியம் இனி எனக்கு இல்லை. நீ என்னை மதிச்சா நான் உன்னை மதிப்பேன், நீ என்னை மதிக்கலன்னா நான் உன்னை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பெரியார் சொல்வது எல்லாமே சுயமரியாதை உள்ள மனிதன் என்னும் தன்னை ஒன்னொருவன் இழிவுபடுத்துமானால் அவனை அலட்சியப்படுத்தி நீ இவ்வளோ மேற்கொண்டு செல், உன்னை மதிப்பவர்களே நீ மதித்த பெரியார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கார், அதை ஒரு வேளை குளத்தின் மணி மறந்திருந்தால் அதை மீண்டும் நினைவுக்கு உட்படுத்திக்கினாக்கா அவரால் இதை நான் சொல்கிற சப்ஜெக்டை புரிந்து கொள்ள முடியும். சரி ஓகே. நான் குளத்தூர் மணி ஓவியா இவர்கள் இருவருக்கும் விஷயம் தெரியும், அவங்க இதை வெளிக்கொண்டு வராமல் மௌனம் காக்குறாங்க, அதே போல மூடி மறைக்கிறாங்கன்றது உங்கள் வாதம்? கண்டிப்பாக, ஏன்னா இவ்வளோ ஆதாரம் இப்போ உங்ககிட்ட ஒன்று கொடுத்துருக்கேன்னு, அதே மாதிரி அதை பார்க்குறப்போ இப்போ நீங்கள் ஒன்று ஒரு ஆதாரம் இப்போ நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு ஒரு ஆதாரம் கொடுத்துருக்கீங்க, அவங்ககிட்ட எல்லாமே கொடுத்துருக்கீங்க, எல்லாமே அவங்களும் பார்த்துருக்காங்க. ஓவியாட்ட எதுவுமே கொடுக்கல, இவரு குளத்தூர் மணிகிட்ட கொடுத்த டாக்டர் ஷாலினி பேசின ஆரம்ப கட்டங்களில் நான் அவங்கக்கிட்ட கொடுத்த ஒரு சில வாரங்கள்லேயே அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன், அவங்க சொன்னாங்க எனக்கு டைம் இல்லை இதெல்லாம் பார்க்குறது, நான் இது வந்து ப்ரொஃபஷனலாக நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், வாட்ஸ்அப்பில் வந்து ஆதாரங்களை கொடுக்காதீங்கன்னு சொன்னால் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓ, அவங்க அதை பார்க்க விரும்பலன்னு சொல்கிறாங்க. பார்க்கவே இல்லையா? அப்போ பார்த்தாங்க, ஆனால் அதை பற்றி தொடர்ந்து வரத்தை அவங்க அனுமதிக்கல. ஓ, ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனலில் அவங்க பேசும்போது அந்த வார்த்தையை மட்டும் அவங்க பதிவிட்டதான். அவங்க வந்து ஜனவரியில் பேசுகிற பிறகு அதை பார்த்த பிறகு தான் நாம் இதெல்லாம் கொடுத்தா இன்னும் அவங்களுக்கு வலுவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க வந்து எல்லாரும் இந்த ஓவியா மாதிரி இந்த லூலு குழு டபிள்யூஎஸ்பியை பற்றியெல்லாம் டாக்டர் ஷாலினி அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்து தான் அதை பதிவிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த வார்த்தையை அந்த தொலைக்காட்சியில் பேசும். ஆமாம், இங்கே சாட்சி இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்க, நம்ம கூட இங்கே உட்காந்து நம்ம பேச கேட்டுட்டு இருக்காங்களே, அவங்க போய் கேட்குறாங்க நீங்கள் லூலு குழுவை பற்றியா பேசுனீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, ஆமாம் அது லூலு குழு சர்ச்சை தான், அது அதை குறித்து தான் நான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன். சாரதா அவர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆமாம், நான் வந்து அதில் நிறைய பெயர்கள் நீங்கள் பட்டியலில் வைக்கும்போது எவிடன்ஸ் கதிரை வைக்கிறீங்க, எவிடன்ஸ் கதிருக்கும் இந்த குழுவுக்கும் சம்மந்தம் இருக்கா? லூலு குழுவுக்குள்ள சம்மந்தம் இருக்கா அப்படின்னு எனக்கு அதை குறித்து எதுவும் தெரியல, அது அப்படியான சாட்சிகள் நான் பார்க்கல. ஆனால் ஒரு பெண் வந்து அவர் அவங்க கிட்ட போய் இவர் பேசியிருக்கார், எவிடன்ஸ் கதிர் வந்து காதலி வந்து தெரிவிக்கிறார், நான் உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி பேசும்பொழுது அது அவங்களுக்குள்ள என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியாது, அதை தகவலை வந்து என்கிட்ட வந்து தெரிவிக்கலாம்ல, அது தவறா? தவறு தான். எப்படி தவறு? எப்படி தவறுனாக்கா, நீங்கள் ஒரு 12 வருடங்களுக்கு முன்பு சார் நிவேதா ஒரு பெண்ணிடம், அவர் இத்தனைக்கும் அவர் ஒரு எழுத்தாளர், அவர் வந்து சார் நிவேதா வந்து ஆன்லைனில் ஒரு பெண் வாசகி ஏதோ அவங்களோட பேசிகிட்டு இருக்கும் பொழுது, நான் பேசினாலே உனக்கு ஆர்கசம் கொள்கிற அளவுக்கு என்னால் செய்ய வைக்க முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார். ஆர்கசம் என்பது பொருள் என்ன நல்லா கொஞ்சம் கூகுளில் போட்டு தேடி பாருங்கள். ஒரு பெண் தன்னை நோக்கி வர பெண்ணிடம் நாகரிகமாக பேச தெரியாத ஒரு மனிதன் எவனாக இருந்தாலும் அவன் அயோக்கியன். அது அதே சமயம் தனியாக இருக்கும்பொழுது ஒரு பெண்ணிடம் தன்னுடைய இயல்பான குணத்தை காட்டுறவன் எல்லாமே அயோக்கியர் தான். அந்த இயல்பான குணம் என்பது எப்படி வெளிப்படுத்துடா? நான் என் காதலை தெரிவிக்கிறேன், உன் கூட மேட்ரு பார்க்க விரும்புகிறவன்லாம் வந்து யோக்கியவான்னு சொல்ல முடியாது, ஏன்னா நீ ஏற்கனவே திருமணமானவன், உனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. எவிடன்ஸ் கதிர்னா அவரை அவருடைய சமூக பணியாக நீங்கள் பார்ப்பது எது? அவர் சாதாரண ஒரு நபர் கிடையாது, சாதி ஒழிப்பு போராளியாக இருக்காரு, சாதி ஒழிப்பு போராளி, என்ஜிஓ நடத்துறாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய அரசியல் தலைவர்களோட தொடர்பில் இருக்காரு, ஒரு சாதி படுகொலைனா முதல்ல போய் நிற்கிறாரு, நான் இவர்களுக்காக நான் போராடுறேன்னு ஒரு இமேஜை உருவாக்குறாரு. அவர் வந்து நடத்துவது ஒரு என்ஜிஓ, என்ஜிஓ அமைப்பு நடத்துகிறவங்க வேலைக்கே போகாமல் தன்னை வந்து முழு நேர சமூக போராளின்னு சொல்லிக்கிற அர்ப்பணிப்புலாம் அந்த மாதிரி டைலாக்லாம் அந்த காலத்தில் விட்டு நான் கலைச்சேவை செய்ய வந்த நடிகைகள் சொல்லிட்டு பணம் பார்த்துட்டு போகிறாங்களே அந்த மாதிரி அர்ப்பணிப்பு. பெரியார் வந்து பொது தொண்டு செய்கிறவங்க வந்து சொந்த பெரியார் இயக்கங்கள் இருக்கிறவங்க எல்லாமே சொந்த காசை போட்டு பொது தொண்டு செய்கிறவங்க, இல்லாட்டினா மக்கள்கிட்ட போய் நன்கொடை பெற்று அதில் வந்து கழகப்பணியும் இயக்கப்பணியும் நடத்துகிற காலகட்டங்கள்லாம் இருந்தது. ஆனால் நீங்கள் வந்து எவிடன்ஸ் கதிர அர்ப்பணிப்போட ஒப்பிட முடியாது. அவருடைய அர்ப்பணிப்பு எங்கேருந்து வருதுன்னா வெளிநாட்டிலேருந்து நன்கொடைகள் பணங்கள், இது இவங்க வந்து இங்கே நடக்கிற விஷயத்தெலாம் காட்டி காட்டி பணம் வாங்க வேண்டியது. அதில் வந்து அவர் எவ்வாறான வாழ்க்கை வாழ்வியல் முறையில் இருக்காங்கன்னு அவருடைய நடை உடை பாவனையில் பார்த்தாலே கண்டுபிடிச்ச முடியும். இல்லை, இந்த குழுவை பற்றியான பிரச்சனைகளை தான் நீங்கள் வெளிக்கொண்டு வரீங்க, லூலு குழு, டபிள்யூஎஸ்பியை பற்றி, வாட்ஸ்அப் குழுவை பற்றி. ஆமாம், ஆனால் இதில் வெளியில் நடக்கக்கூடிய
எவிடன்ஸ் கதிர் போன்றவர்களும் செய்யறதையும் நீங்க கொண்டு வரீங்க, அப்படி சேர்த்து கொண்டு போறீங்க. ஆமா, நான் இதல மட்டும் சொல்ல முடியாது. இல்ல, நான் என்னன்னா அவங்களோட இந்த லூலு குழு எப்டிஎஸ்பியோட தொடர்பு படுத்தி இருக்கீங்களா, அவங்களோட தொடர்புல இருக்காங்களா இவங்க எல்லாம் அப்படின்றதான் மக்களுடைய பார்வை. இல்ல, என்னுடைய பதில் என்னன்னாக்கா, அந்த பெண் வந்து லூலு குழு இருந்தவங்க. ஓ, இவர் போய் அப்ரோச் பண்ற? ஆமா, ஆனா அவங்க அவரு வந்து லூலு குழுல இல்ல, அவர் வந்து அந்த பெண் வந்து ஆஸ்திரேலியால இருக்காங்க, அவர்கிட்ட போய் இவருக்கு பேசுறாங்க. அப்ப வந்து அவர் தேர்ந்தெடுக்கிறது எல்லாம் வந்து நல்லா பணக்காரா வசதியான பெண்ணா பார்த்து அவங்க கிட்ட போய் பழகி ஏதாவது நன்கொடை கொடுக்க முடியுமா, நான் இதை செய்யறேன் இந்த சமூக செய்யறேன் முழு நில கலப்பணியாரு இப்படிதான் டைலாக் கூட்டிட்டு இருப்பாரு அவரு. அதுவும் இல்லாம தமிழ்நாட்டுல அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அவருடைய இது என்னன்னு தெரியும். தெரிஞ்சாலும் எல்லாத்தையும் கடந்து போகிற மனநில இருக்கிறதால தான் அது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. இப்போ இந்த இதில் நீங்கள் வந்து சொல்றீங்க, அந்த எவிடன்ஸ் கதிரை குறித்து நம்ம இன்னும் தெளிவாக ஒரு உரையாடலை நடத்த வேண்டுமானால், அவர் அந்த பெண் கிட்ட வந்து தன் காதலை தெரிவிப்பதற்கு உரிமை இல்லைன்னு நீங்கள் சொன்ன அதே வார்த்தையை தான் குளத்திருமணி என்கிட்ட சொல்றாரு. அதாவது நான் வந்து ஒரு லைவ்ல வந்து இதை வந்து பேசிடுறேன், இவர் இதெல்லாம் பேசுறாரு இப்படி சொன்னார்னு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்ட பிறகு மறுநாள் காலை ஒரு 8 மணி அளவில் குளத்திருமணி என்னை அழைத்தார். அழைத்துட்டு இது மாதிரி நேற்று இரவு எவிடன்ஸ் கதிர் குறித்து இது மாதிரி லைவ்ல பேசியதாக தோழர்கள் சொன்னாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், நேத்து அது தொடர்பான அந்த பெண் பேசிய சார்ட் எல்லாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் தோழர், பாத்தீங்களா அப்படின்னு. நான் பார்த்தேன், ஆனா தகவலா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அழைத்தேன் அப்படின்ன பொழுது நான் சொன்னேன், அவர் வந்து அந்த பெண்கிட்ட வந்து தன்னுடைய காதலை தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்பொழுது குளத்திருமணி கேட்டாரு, அவர் காதலை தெரிவிக்க உரிமை இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். யாரு வேணா யார்டமும் காதலை தெரிவிக்கலாம், ப்ரொபோஸ் பண்ணலாம், அவங்க விரும்புவதும் விரும்பாததும் புறக்கணிக்கிறதும் அல்லது சேருவதும் அவங்க இரண்டு பேருடைய தனிப்பட்ட விஷயங்கள், உரிமை சார்ந்த விஷயம், அதை நம்ம தலையிட முடியாது. ஆனா எவிடன்ஸ் கதிர்க்கு திருமணமாகி ஒரு மகன் இருக்காரு, அந்த பக்கம் பார்த்தா அந்த பெண்ணுக்கு திருமணமாகி ஒரு ரெண்டு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. அப்போ வந்து அந்த எவிடன்ஸ் கதிர் இந்த அந்த விஷயம் பேசுறத வந்து நான் தெளிவாக அதில் நடந்ததெல்லாம் நான் குளத்திருமணியோட உரையாடுறேன், குளத்திருமணி உரிமை இருக்குதான்னு கேட்டார். அதுக்கு நான் இவர் இதை வந்து இதை செய்யலாமா, உனக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கு, நீ ஒரு போராளியாக அறியப்படும் பொழுது நீங்கள் எப்படி வந்து அந்த பெண் கிட்ட போய் சொல்றதுக்கு உரிமை இருக்குதா இல்லையான்னு கேக்குறீங்க. ஒரு ஆன்லைன்ல போய் உட்காந்து ஒருத்தவங்க வந்து நூல் விடுறதும் நம்ம பாஷை தமிழ்நாட்டு பாஷையில பேசுவாங்க இல்லையா, நூல் விடுறா இது பண்றா அது பண்றான்னு, அந்த மாதிரி செய்யற ஒரு நபர் கண்டிப்பா அந்த பெண்ணை திருமணம் செய்து கூட நம்புறீங்களான்னா, அவ குளத்திருமணி சொன்னார், ஒருவேளை அந்த பெண் சம்மதித்தால் எவிடன்ஸ் கதிர் தன் மனைவியை விவாகரத்து பெற்றுவிட்டு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் இல்லையா அப்படின்னு கேட்டார். இது இதெல்லாம் வந்து அப்பதான் நான் சொன்னேன், இது ஒரு ஆணாதிக்க சிந்தனை மாதிரி இருக்குது உங்களுடைய பேச்சுன்னு, அதைத்தான் வந்து அந்த அறிக்கையில பதிவு செஞ்சிருக்காரு. ஒரு சமூக போராளி குறித்து பேசும் பொழுது நீங்க இப்படி சொன்னீங்க, என்னை கூட நீங்க ஆணாதிக்க சிந்தனைவாதின்னு சொன்னீங்கன்னு. நான் வந்து லைவ்ல இல்ல, நான் அவர்கிட்ட நேரடியாவே இது வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனை போக்குன்ற நான் பதிவு செஞ்சிருக்கேன், சரிங்களா? அப்ப இவ்வாறான உரையாடல் தான் எங்க கிட்ட நடந்துட்டு இருந்தது. நான் இது ஒரு மோசமான நடவடிக்கை என்று பேசுறேன். அந்த பெண் கிட்ட மட்டும் இல்ல, வேற சில தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சில பெண்கள் கூட நிறைய சர்ச்சைகள் சொல்லுவேன், கௌசல்யா அப்படின்னு பட்டியல் மிக பெரியது. இதுல வந்து ஜெமினி கணேசன் அந்த கால காதல் மண்ணுன்ற மாதிரி இந்த காலத்துல சமூக போராளிகள் லிஸ்ட்ல வந்து யார் அதிகமான காதலுக்கு செய்தவர்கள் என்று பார்த்தா அந்த லிஸ்ட்ல முதலிடம் எவிடன்ஸ் கதிர்க்கு தான் நான் கொடுப்பேன், அந்த அளவுக்கு தகவல் இருக்கு. அவர்களோடும் தவறா நடந்துகிட்டாருன்றீங்களா? ஏங்க, பெண்களோட வேற எந்த வகையில தொடர்பு கொள்ள முடியும்? வேற எதை நம்ம மேற்கோள் காட்டி பேச முடியும்? நினைக்கிறாரு தன் பயப்படுத்துதல், இந்த அந்த சமூக போராளின் காட்டுற ஒரு இமேஜை வச்சுக்கிட்டு முற்போக்குன்ற பேரால் வந்து அதை எப்படி ஒரு பெண்ணிடம் எப்படி அணுகுவதுன்றத வந்து ஒரு மெதுவாக கொண்டு அது அவரு பயங்கரமா அதுல வந்து கில்லாடியா வேலை செய்வார். இப்ப வந்து உணர்வு ஒரு விஷயம் சொல்றேன், இந்த பெண் கூட அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கவே இல்லை, நான் அப்படி பேசவே இல்லை, தமிழ்ச்சி பேசுவதெல்லாம் கிசு கிசு என்று அவர் சொல்லவே இல்லை. எவிடன்ஸ் கதிர் கிட்ட வந்து எவிடன்ஸ் கதிர் குளத்திருமணியை தொடர்பு கொள்கிறார். குளத்திருமணிக்கிட்ட அவர் சொன்ன தகவல் என்னன்னா, அந்த பெண் ஒரு புத்தகம் வெளியிட்டார், அவரைத்தான் என்னிடம் தொடர்புக்கு வந்தார், அவரைத்தான் தன் காதலை வந்து தெரிவித்தார், இது நான் எதுவுமே செய்யலன்ற. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? குளத்திருமணி சொன்னார். நான் அன்று மறுநாள் கூப்பிடும் பொழுது என்கிட்ட பேசுவதற்கு முன்பாக எவிடன்ஸ் கதிர் வந்து குளத்திருமணிட்ட சொல்லிட்டாரு, சரிங்களா? ஆக இங்க ஒவ்வொன்னா சாட்டுக்குள்ள என்ன நடக்குது, நான் இப்ப சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கு. அவர் என்கிட்ட குளத்திருமணியான தனி மனித சுதந்திரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லி பேசுறவரு எந்த அளவுக்கு தனி மனித சுதந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறன்றது அவருக்கு அந்த அதுக்கான வரையறைகள் சமூக செயற்பாட்டாளர்ன்ற போர்வையில இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்றீங்க. கண்டிப்பா. சரி, அடுத்து பனிமலர் அவர் பெயரை வந்து தொடர்ந்து
நீங்கள் பதிவிட்டு கொண்டே இருக்கீங்க. அவங்க வந்து இந்த லூலு குழுவோ இல்லை டபிள்யூஎஸ்பி அந்த மாதிரி இருந்தாங்களா என்ன? உமன்ஸ் ட்ரஸ்ட் பஸ்டர்ஸ் இருந்தாங்க? லூலு குழுல இல்லை. ஆனால் வந்து லூலு குழுவுடைய ஒரு கொள்கை இருக்கு இல்லையா, நாங்கள் திருமணம் தாண்டிய உறவுல இருப்போ. ஒரு பெண் ஒன்னொரு பெண்ணு மனைவி கணவன் இருப்பாங்க, ஆனா மனைவியை குறித்து நாங்க ஒரு பொருள் பொருட்டாவே எடுக்க மாட்டோம். எனக்கு நான் அந்த கணவன் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குன்னா அவங்க கிட்ட போய் படுத்துட்டு வருவேன்றதான் இந்த திருமணம் தாண்டிய உறவுடைய ஒரு கொள்கை கோட்பாடா இருக்கு. அந்த கொள்கை கோட்பாட்டை வந்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பவர் பன்னீர்செல்வம். அதே மாதிரி சுந்தரவல்லி இந்த பக்கம். அப்ப இவர்கள் இருவர் சொல்றீங்க, ஆமா, இந்த இருவர்களுக்கும் நான் தொடர்ந்து லைவில் வந்து பேசும் பொழுது அவர்கள் கோபப்படுகிறார்கள். அந்த பெண்கள் வந்து அவர்களுக்கு விருப்பமானதை செய்ய அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கு. இந்த தமிழச்சி என்ன திடீர்னு நான் அவ இவையா அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பன்னீர்செல்வம். அது எனக்கு அந்த தகவல் வருது. அப்ப நான் அந்த கோபத்தோடு வந்து எனக்கு அந்த அவங்க என்ன வாழ்வியல் முறையில இருக்காங்க போறாங்கன்றது பிரச்சனை இல்லை. நான் ஒரு சமூக பிரச்சனை எடுத்து பேசும்பொழுது நீ நாட்டாம செய்ய வரண்டாக்கா ஏன் அளவுக்கு நீ குறைஞ்சபட்ச பெரியாரையாவது தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓ, அவங்களுடைய வாழ்வியல் முறை அப்படி இருக்குன்னா ஏன் அவங்க தனிப்பட்ட உரிமை தானே அது. ஆனால் அவங்க பெரியார பேசுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படியா? பேசக்கூடாதுன்ற பெரியாரின் காதலின் வேற சொல்லிக்கிறாங்க அவங்க. நான் வந்து என்ன வந்து நான் வந்து பெரியாரின் பெரியார் எனக்கு காதல் என்னால சொல்ல முடியாது. பெரியார் வந்து ஒரு தோழர், நான் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, சமூகத்துல வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்தலை முன்னிறுத்துகிற ஒரு தோழராகத்தான் வந்து நான் பெரியாரை என்னால பார்க்க முடியுது. அவங்களால ஒரு பெரியாரை காதலியாக பார்க்க முடியுதுன்னா எங்கேயோ ஒரு கோளர் இருக்கு. அவங்க வந்து மிக சரியாக பெரியாரின் பெண்ணியத்தை வாசிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுடைய உரிமை சார்ந்து ஒரு விஷயங்கள்லாம் அப்படி போயிட்டு இருக்காங்கன்ற தகவல் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது? எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். அவங்க அலுவலகத்தில் இருக்கிற ஒரு நபரோடைய அந்த அவால தொடர்பில் இருக்காங்கன்றது அந்த அலுவலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து ஒரு நபரை தேர்ந்தெடுப்பது உன்னுடைய சுதந்திரம். ஆனால் ஒன்னொரு மனைவி அவளுக்கு உரிய ஒரு கணவரை வந்து நீ வந்து அவரோட வந்து திருட்டுத்தனமாக போகும்போது உன்னுடைய உனக்குன்னு ஒரு பகுத்தறிவு இருக்கு இல்லையா. ஒரு சாதாரண பெண் செய்வதற்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன வித்தியாசம் இருக்கு? உன் வீட்டு பக்கத்துட்டு பொண்ணு எதிர்விட்டு பெண்ணு உணர திருட்டுத்தனமா போய் எங்கேயா போய் ஏதாவது மேட்ரு பார்த்துட்டு வருவானாக்கா நான் அதை பத்தி நம்ம உன பேச முடியாது. உன்னை சமூகத்துல எப்படி அறியப்படுற? அப்ப எனக்கு பல கேள்விகள் வருது. அந்த கேள்விகளை வந்து நான் குளத்தில் மணிக்கிட்ட பேசுறேன், ரொம்ப கோபமா பேசுறேன். இன்னும் அது எனக்கு அதிர்ச்சிகரமா இருக்கு. உங்க அனுமதியோட நான் அவங்க கிட்ட அதை பேசட்டுமான்னு குளத்தில் மணி கேட்டாரு. பேசுங்கன்ற வெளிப்படையாக உங்களுடைய வாழ்க்கையை வெளிப்படையாக வாழ முடியாது. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது வந்து நீங்க மறுபரிசீலிக்கு உட்படுத்தணும்னு நான் சொல்லுவேன். சரி, அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படி இருக்குன்னு சொல்றீங்க, ஆனால் அவர்கள் எல்லாம் பெரியார். எதுக்காக நான் இதை குறிப்பிடறேன்னாக்கா, நான் வந்து லூலு குழுவை பேசும்பொழுது இவை நான் ஓகேமான்னு சொல்லிட்டு என்னை குறித்து அவங்களுக்கு எந்த தகவலுமே தெரியாது, அல்லது தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சுட்டு வந்து பேசுறேன். எதுவுமே தெரியாம சகட்டு மேனிக்கு வந்து அடுத்த நபரிடம் குறை சொல்லுவதெல்லாம் வந்து என்னால லூலு குழுவை பற்றி, அதாவது லூலு குழு WSP பத்தி நீங்க பேசிட்டு இருக்கும் போது அவங்க விமர்சனம் வச்சாங்க உங்களை. ஆமா, விமர்சனம் வச்சு அவங்களுக்கு அது உரிமை இருக்கு. உடனே அவங்கள பத்தி நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்களோ? தேட ஆரம்பிச்சல, அவங்களுக்கு அவங்களை குறித்து நம்ம இயக்கத்தோழர்களே வந்து நிறைய தகவல்லாம் பகிர்ந்துருக்காங்க. அவங்க அப்பா வந்து ரொம்ப தீவிரமான ஒரு பெரியாரிய வாதி, அம்மா வந்து கலப்பணியெல்லாம் இருந்த ஒரு அம்மாவும் அப்பாவும் இப்படி இருந்தால் அவங்கள வளர்ப்பில் உருவான ஒரு பெண், ஒரு முதலாளி சிந்தனை போக்குலையும் ஒரு மேட்டுக்குடி வாழ்க்கை மனநிலையும் அடுத்த கட்டத்தை நோக்கி அவருடைய நகர்வு போகும்பொழுது கொள்கைவாதிக்கு பொருளாதாரமா அல்லது கொள்கையானாக்கா உண்மையானவன் வந்து நான் கொள்கையாட நின்று அந்த கொள்கைக்கு நேர் எதிரான ஒரு பொருளூட்டம் தொழிலை நான் செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவெடுக்கிற பெரியாரிஸ்டுகள் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க. பெரியார் அப்படியெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு இல்ல, பெண்கள் சுதந்திரமா இருக்கணும், சுதந்திரமா இருக்கணும். இப்ப போய் நான் பைபிள்ல என்ன சொல்லியிருக்கா, இது பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கா, குரான்ல என்ன போய் சொல்லியிருக்காரு இல்ல, உன் மூளை உன் பகுத்தறிவு என்ன சொல்லுது இருக்காங்களோ. குரான் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இருக்குது. ஆனா பெரியாருடைய மேற்கோள்கள் ஒரு சில தான் வந்து நம்ம சமூகத்துக்கு வந்து ஏத்துக்க முடியும். எல்லாத்திலையும் நம்ம வந்து இன்றைய வாழ்க்கை வாழ்வு முறையில நம்ம பார்க்கும்போது இதை குறித்து பெரியார் அன்னைக்கு என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி போனா கூட, பெரியார் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நீ அடுத்த கணவன் கூட போய் மேட்ரு பண்ணு, அடுத்த கணவன் இல்லைன்னாக்கா இன்னொரு கணவன் கூட போய் மேட்ரு பண்ண சொல்லியிருக்காரு. லூலு குழுல வந்து ஒவ்வொரு ஆணையும் ஒரு மாற்றுகிறார்கள். இல்ல, நீங்க பனிமலர் பற்றியும் சொல்லும் போது, பனிமலரை திரும்ப திரும்ப பனிமலர் பற்றி நீங்க சொல்லும் போதும் சுந்தரவல்லியை பற்றியும் சொல்லும் போதும் அவங்க எல்லாம் லூலு குழுவை ஆதரிக்கிறாங்க, ஆதரிச்சு பேசுறாங்கன்றது, ஆதரிச்சு பேசுறாங்க. அந்த தரவு எங்க யார்கிட்ட சொன்னதா உங்களுக்கு தகவல், இல்ல அவங்களே வெளிப்படையா பேசியிருக்காங்களா? வெளிப்படையா பேசிருக்காங்க சுந்தரவல்லி. வெளிப்படையானா பொது தளத்துல வெளிப்படையா வரல. சரி, பவானி என்றவங்க வந்து ரொம்ப முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க அந்த லூலு குழுல, லூலுவுக்கு அடுத்த கட்ட பதவியில இருக்கிறவங்க அவங்க, அது ஒரு பெரிய பதவி மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பதவியில இருக்கிற பவானியோட
சுந்தரவல்லிக்கு தொடர்பு இருக்கு, ரெண்டு பேரும் எடுத்த புகைப்படம் கூட என்கிட்ட இருக்கு. அவங்க வந்து இந்த பிரச்சனை தமிழிசை ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசும் பொழுது, நீங்க வந்து சட்டத்துக்கு புறம்பான எதையும் செய்யல, திருமணம் தாண்டிய உறவு வந்து சட்டப்படி குற்றம் அல்ல, நீங்க வந்து தைரியமா இருங்க, அவன் நாலு நாள் கத்திட்டு அடங்கிடுவான்ற வார்த்தையே சொல்லியிருக்காங்க. யாரு? சுந்தரவல்லி. உங்களை வந்து ஏன் கிட்ட சொல்ல, பவானி கிட்ட சொல்றாங்க. அதான் உங்களை பற்றி, என்னை பற்றி சொல்றேன். அந்த தகவலும் உங்களுக்கு வருது? அந்த தகவலும் வருது, அந்த போட்டோவும் இருக்கு, ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, அந்த பொண்ணும் அதை சொல்றதையும் வந்து வாய்ஸ்லயும் நான் வச்சிருக்கேன். அப்பதான் வந்து நான் பொதுத்தளத்துல வந்து கேள்வி எழுப்புறேன், சுந்தரவல்லி உங்களுடைய நிலைப்பாடு என்ன, கட்டற்ற பாலுறவை ஆதரிக்கீங்களா, திருமணம் தாண்டிய உறவை ஆதரிக்கிறீங்களா, இதை இதை வந்து வெளிப்படையா ஒரு விவாதத்தை நடத்தாம பொத்தா பொதுவாக சீமானிசம் தமிழச்சீசம் லூலியிசம் ஆபத்தானது அப்படின்னு போடுறாங்க. சீமானிசம்னா சீமானுக்கு என்று ஒரு கோட்பாடு இருக்குது, அதை வரையறை செய்து சீமானிசம் என்று சொல்லலாம். லூலு வந்து அது ஒரு வரையறை வைக்குது, உங்ககிட்ட வந்து பின்னிட்ட போடும்போது இப்பதான் மேட்ரு முடிச்சுட்டு வந்து போடுறோம் அவசரமான்னு சொல்லிட்டு மேட்ரு முடிச்சுட்டு அவசரமா திரும்ப போய் இன்னொரு மேட்ரு பிடிக்க போவோம், இதையெல்லாம் ஒரு அவங்க அதுடைய இசமா பாக்குது. ஓஷோ இசம் சொல்ற மாதிரி இப்ப லூலு இசம் அது வச்சிங்க. ஆனா என்ன வந்து தமிழச்சி இசம்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? மத்த ரெண்டு பேரோட நீ எப்படி ஒப்பிட முடியும்? நான் பேசுவது இடதுச்சாரிய சிந்தனை நிலைப்பாட்டிலிருந்து, இடதுச்சாரிய கருத்துக்களை அவரவர் எந்தெந்த தலைவர்கள் சொன்னார்களோ அதை அப்படியே எடுத்து பதிவு செய்வதுதான் நான் வந்து நீண்ட காலமாக வேலையை வச்சுட்டு இருக்கேன். என்னை வந்து ஒரு இடதுச்சாரின்னு கூட சொல்லி ஒரு விமர்சனத்தை பண்ணலாம், ஆனா தமிழச்சி இசம் நீ என்ன புதுசா ஒரு வரையறை உருவாக்குற, அதனுடைய தமிழச்சி இசத்துக்கு வரையறை கொடுன்னு சொல்லி நான் பதிவு போடுறேன், அதுக்கு எந்த பதிலும் கொடுக்கல. நான் இவ்வளோ பெயர் சொன்னேன், நீங்கள் அடிக்கடி எல்லாருமேலே அலிகேஷன் வச்சுருக்க பேரெல்லாம், அவங்க யாருமே அதனோட நேரடி தொடர்பு இல்லாதவங்க, ஆனால் அங்கே உள்ள என்ன நடக்குதோ அதையெல்லாம் வெளியில் இவர்கள்லாம் ஆதரிக்கிறாங்க, செய்தும் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. சரியா? எல்லாரும் சொல்ல வரல, பனிமலரும் சுந்தரவல்லியும் லூலு குழு செயல்பாட்டின் மீது ஆதரவாளர்களா இருக்காங்க, ஆனா அந்த குழு உள்ள இல்ல. ஆனா பனிமலரும் சுந்தரவல்லியும் லூலு குழுல லூலு உள்பட அவங்க செய்யற என்னென்ன செய்யறாங்களோ அத்தனையும் அவங்க வெளியில செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு லூலு குழுக்கும் தொடர்பு கிடையாது, ஐடியாலஜி ஒத்த ஐடியாலஜி உள்ளவங்க. சரிங்களா? இவங்க எல்லாம் ஆனா பெரியார பேசுறாங்கன்றதுதான் உங்களுக்கு? ஆமா, பெரியாரை பேசுவது எனக்கு கோபம் கிடையாது. நான் வந்து என்னன்னாக்கா, லூலுக்குள் நடந்த பெரியார் இசம் பத்தி பேசுறத பத்தி நான் விமர்சனம் பண்ண முடியும். இப்ப வந்து பனிமலர் வந்து பெரியாரின் காதலி நான் அப்படின்ன பொழுது அது பார்க்கும்போது இன்னமும் வளரலையா, நீ கொஞ்சம் பகுத்தறிவு வளருன்ற ரேஞ்சில் பார்த்துட்டு ஒரு ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு இப்போ கிடக்கிற மனநில நான் இருக்கேன். என்னமே அவங்க ஒரு குறைஞ்சபட்சம் நல்ல ஒரு வாசிப்புக்குள்ள போயிருந்து ஒரு கலப்பணியில இருந்தா தான், ஒரு கலப்பணியில தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பெரியாரிஸ்டும், அதாவது அறியப்படாத பெரியாரிஸ்டுகளுடைய வழிகள், போராட்டங்கள், கொடுமைகள், அவமானங்கள் எல்லாம் வந்து புரியும். அந்த இதெல்லாம் வந்து கிராமத்துல இப்ப ரொம்ப மாறி போயிருக்கு. நான் சொல்லுவேன் அந்த தாக்கம் இப்பொழுது இல்லை, அதுதான் எனக்கு பயமாவும் வேதனையாவும் இருக்கு. ஒரு 15 வருடங்களுக்கு முன்புலாம் வேற ஒரு மனல இருந்தது, இப்பெல்லாம் வந்து தன் பொருளீட்டும் தேவையை நோக்கி நகர ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப சிறு உடைந்து உடைந்து சிறு குழுவாக இருக்கிற இந்த இயக்கங்கள் தங்களை தலைமை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும், இருக்கிற நபர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் ஒரு அடையாள போராட்டத்தோடு தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து ரொம்ப சுருங்கி போயிருக்கிறது வந்து ரொம்ப ஆபத்தா நான் பாக்குறேன். அவங்களால அதை ஒரு பெரிய விரிவாக்கத்துக்கு செய்ய முடியாது, பொருளாதாரம் இல்லை, எதுவும் இல்லை, அந்த எல்லைக்குள்ள இன்று எங்களால் இதுதான் இவ்வளவுதான் செய்ய முடியும் என்றால் அதை அந்த மாதிரி எதுவும் செய்ய முடியாட்டாலும் இளைய தலைமுறைக்கு ஒரு பெரியார் நிலை பயிற்றுவிக்கும் நிலைப்பாட்டை ஓரளவு தங்களால் முடிஞ்ச சாதி ஒழிப்பு பணியைவாது தொடர்ந்து எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி இல்லாமல் இந்த கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடும் பொழுது உமாபதி மணி அமுதன் போன்றவர்கள்லாம் அந்தந்த பகுதியில் அப்படி ஒரு கட்ட பஞ்சாயத்து நபர்களாக அங்க ஒரு உறுப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் உண்மையும் கூட. இப்படியான ஒருவேளை உமாபதியும் மணியமுதனும் பெரியாரை தீவிரமாக வாசிப்புக்கு உட்படுத்தி இருந்தா என்னை எப்படி அந்த அதுல உமாபதி எப்படி பேசுறாங்கன்னு நீங்க பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி மணியமுதன் இன்றைய யூடியூபில் எப்படி பேசி கொண்டிருக்கான்னு நான் பார்க்கலாம். நான் அவங்கள விட பச்சை பச்சை மோசமா பேசுவேன். ஆனா இந்த விஷயத்த ஏன் அவங்கள தாக்காம இருக்காங்கன்னா, அவங்கள நான் தாக்கி பேச ஆரம்பிச்சா அவங்க அளவுக்கு நான் போயிடுவேன், ஈக்குவலாயிடுவேன். அவங்க பெரியாரில் படிக்கல, நான் வந்து பெரியாரில் படிச்சிருக்கேன், எனக்கு நாகரிகமாக நடந்துக்க தெரியும், அநாகரிகமாக எந்த இடத்துல நடக்கணுமோ அந்த இடத்துல நடக்க தெரியும். நான் வந்து அகிம்சைவாகுது இல்லை, எனக்கு எந்த இடத்துல எதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியும். இப்போ நான் ஒரு மணியமுதன் நேரில் பார்த்தா என்னுடைய அணுகுமுறை வேறாக இருக்கும். நீங்களே பார்த்தீங்களா உமாபதிக்கிட்ட அந்த இடத்துலேருந்து நான் என்னுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது, என்னால் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கான எதிர்வினையை கருத்தியலாக நடத்த முடியும். நீ அடாவடி என்றா ஒண்டி கொண்டியா, சரி பார்ப்போம் சரி அப்படின்ற நினைச்சு நான் போவேன். இந்த லூலு குழு
டபிள்யூஎஸ்பி பத்தி தொடர்ந்து நீங்க பேசும்போது மனிதி அமைப்பை பத்தி நீங்க வந்து அடிக்கடி பதிவிட்டு கொண்டே இருக்கீங்க. மனிதி அமைப்பு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பெரிய அளவுக்கு பிரபலமானது எப்படின்னா, சபரிமலை கோயிலுக்குள்ளார நாங்களும் போவோம் பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குழு அதுல இருந்து நிறைய பேர் போனாங்க. அதுல இருந்து சிலர் என்னோடவே பேட்டி எல்லாம் நான் எடுத்திருக்கேன் அவங்க கூப்பிட்டு, அந்த குழுல இருக்கிறவங்கள. மனிதி அமைப்புக்கும் லூலு குழுவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கண்டிப்பா லூலுவும் லூலுவின் கணவர் மோசஸுக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கு. அவர்கள் இருவருமே பின்னவினத்துவவாதிகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனிதி அமைப்பின் தலைவி செல்விக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு. அவங்க வந்து இப்போ லூலு சொன்ன இல்லையா, லூலுவும் லூலு கணவரும் பின்னவினத்துவவாதிகள் போன்று, அவரும் அவருடைய கணவர் மனோகரனும் பின்னவினத்துவ கூறுகளை கொண்டவர்கள். நாங்கள் வந்து எனக்கு பிடிச்ச நபரோட நான் போவோம், உனக்கு பிடிச்சரோட நீங்க போ அப்படின்ற ஒரு கொள்கை வச்சிருக்காங்க. மனிதி பாலுறவு சுதந்திரம் அவங்களுக்குள்ள, ஒன்றுதான் நான் தலையிட மாட்டேன், எதிர நீ தலையிடக்கூடாதுன்ற மாதிரி. அதே மாதிரி குழந்தையையும் வந்து தவிர்த்துட்டு ஒரு இயக்கமாக தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருந்தார்கள். அதற்கு முன்பு அவங்க கட்சிகளில் கம்யூனிஸ்ட் அமைப்புகளில் இருக்கும்போது அவருடைய நிலைப்பாடு குறித்து ஒன்றும் சொல்ல முடியாது. தனக்கென்று ஒரு அமைப்பை உருவாக்கும் பொழுது அந்த அமைப்பை வந்து ஒரு கருத்தியலாக, அந்த அமைப்புக்கான ஒரு தத்துவம், அந்த அமைப்பின் கொள்கை கோட்பாடு என்ன, எதுவுமே வரையறுக்கப்படாததாக இருக்கு. பெண்களுக்காக போராடுறோம், பெண்ணி அமைப்புன்ற ஒரு வரையறையை வச்சுட்டு ஒரு சில பக்கங்களை வைத்து கொண்டு அவர்கள் அவர்களுக்கான அரசியலை செய்ய முற்படுறாங்க. இன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில் ஒரு வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞர், அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு சில சர்ச்சைகள் நடந்துக்கிட்டே இருக்கு. அதாவது அதில் வந்து அந்த அந்த குடும்பத்தில் வந்து ஊடுறவங்க மனிதி அமைப்பின் தலைவி செல்வி, அந்த பெண்ணின் கணவருக்கும் இவங்களுக்கும் ஒரு தொடர்பு வருது. அப்போ இது குறித்து அவங்களுக்குள்ள சர்ச்சை நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் வந்து வெளியே சென்றிருந்த மனைவி உள்ளே வரும்பொழுது ரொம்ப அதிர்ந்து போகிறாங்க. கட்டிலில் வந்து தன் கணவருடன் மனிதி அமைப்பு தலைவி செல்வி வந்து இருக்காங்க. ரொம்ப நெருக்கமாக இருந்தது கண்டு அதிர்ந்து போகிறாங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்க மனம் ரொம்ப வெறுத்து, ஒரு ஏன்னா அவங்க பெண் வழக்கறிஞர், ரெண்டாவது வந்து இவங்க ஒரு அமைப்பின் தலைவி, பெண்கள் அமைப்பின் தலைவியாக இன்னொரு பெண்ணுக்கு துரோகம் செய்து இவ்வாறாக நடக்கிற, எப்படி ஒரு தலைமை பண்புக்குரிய ஒரு நபராக இருக்க முடியும் என்பது அவருடைய பெரிய கோபமாக இருக்கு. அப்போ ஒரு மனு ஒன்று எழுதி கொண்டு மனிதி அமைப்பில் போய் முறையீடாக அதை கொடுக்க முற்படுறாங்க, அதை பெற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. இது வந்து நீங்கள் இதை வந்து நாங்கள் இதன் மீது விசாரணை நடத்த மாட்டோம் அப்படின்ட்டு புறக்கணிக்கப்படுறாங்க. அந்த விஜயலட்சுமி என்பவர் வந்து ரொம்ப மன வருத்தத்தோட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில அமைப்புகளிடம் போய் முறையிடுறாங்க. இந்த விஷயம் குளத்தூர் மணிக்கும் தெரியும். ஆனால் யாரும் அந்த பெண்ணுடைய மனு மீதான ஒரு விசாரணை நடத்த முன் வரவே இல்லை. ரொம்ப தனிமையாகவே சில நேரம் நியாயம் கேட்டு போராடி சோர்ந்து ஓய்ந்து போய் ஒதுங்கி போறாங்க. அப்ப நம்ம இந்த மனிதி செல்வியுடைய கேரக்டர் வந்து அதன் மீது எனக்கு ஒரு அதிருப்தி வருது, விமர்சனங்கள் வருது. அது கோட்பாடு ரீதியானவை. அதை வந்து கோட்பாடு, நீ ஒரு பெண்ணின் ஒரு மனிதி அமைப்பின் தலைவியாக இருக்க உனக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கணும், அந்த கட்டுப்பாடை மீறுகிற நீ லூலு மாதிரியா, லூலுவை மாதிரிக்கிறாங்க. லூலு வந்து ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க, அந்த புத்தகத்துக்கு வந்து மனிதி சார்பாக அங்கே அந்த உறுப்பினர்கள் சென்று புத்தகத்தை வெளியிடும் பொழுது மேடையில் ஏறி பேசுகிறார்கள், லூலுவை வந்து கொண்டாடுகிறார்கள், ஊக்குவிக்கிறார்கள், பாலியல் சுதந்திர தேர்வு அவரவர் உரிமை என்பதை வெளிப்படையாக பேசுகிறார்கள். அப்படி பேசும் பொழுது இங்கே ஒரு இன்னொரு பெரும் குழப்பம் வருது. சாரதா போன்ற பெண்கள் பெண் விடுதலையை சரியாக கற்றுக்கொள்ள வேண்டியும் களமான மனிதி நினைச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த களம் அந்த பெண்களை எப்படி உருவாக்குகிறது என்பதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லணாக்கா, அந்த அமைப்பில் வந்து ஆக்சிடென்டால் இறந்து போயிடுறார் கணவர், ஒரு இளம் வயது பெண் ஒரு குழந்தையோடு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த அமைப்பில் வந்து மனிதி அமைப்பில் சேர்றாங்க. அப்போ செல்வி என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்ணை அதே அமைப்பில் உள்ள இன்னொரு ஒரு பெண்ணின் கணவரிடம், நீ அவங்களோட உறவில் இரு, உனக்கும் உடல் தேவைகள் இருக்கும் இல்லையா அப்படிங்கிறாங்க. எனக்கு இங்கே தான் ஒரு கோபம் வருது. ஓவியா மனிதி செல்வி லூலு இணையம் புள்ளிகள் இதுவாகத்தான் இருக்கும் நான் பாக்குறேன். உங்களுக்கு அங்கதான் சந்தேகம் வருது? சந்தேகம் இல்லை, நடவடிக்கைகள் இருந்து நான் பார்க்கும் அவதானிக்கிற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். நிறைய விஷயங்கள் நீங்க பேசியிருக்கீங்க. பெரியாரியம் தமிழ்நாட்டுல எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்றதுக்கு நீங்க சொன்னதெல்லாம் உதாரணம். இப்படிதான் இருக்கா இல்ல உண்மையாவே எதுலயும் பெரியாரியவாதிகள் உண்மையாவும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்காங்க? இவங்க யாருமே பெரியார் சொல்றதை நடைமுறைப்படுத்தவே இல்லை. பெரியார் வந்து வெறும் செக்ஸை பத்தி மட்டுமா பேசிட்டு இருந்தாரு? செக்ஸை பத்தி எந்த இடத்துல பேசியிருக்காரு தான் என்னுடைய கேள்வி இருக்கு. கலவி கொள்வது அவளவள் உரிமை என்பதுனாக்கா, நீங்க கலவி யாரிடம் வேணாலும் யாரிடமெல்லாம் அத்துமீறி நடத்தலாம் என்பது பெரியார் சொன்ன பாணியில நீங்க வந்து நடைமுறைப்படுத்தும் பொழுது அது பெரியார் சொல்லவில்லை என்று நான் உரத்து பேச வேண்டிய இடத்துல இருந்து நான் பேச வேண்டியதாக இருக்கு. சரி, இதில் முக்கிய புள்ளிகள்
நீங்கள் நிறைய எழுத்தாளர்கள், அதே போல் நிறைய தமிழறிஞர்கள், ஒரு சில அரசியல்வாதிகள்லாம் இருப்பதாக கூட சில இடங்களில் நீங்கள் பதிவு வர்றீங்க, அப்படிலாம் இருக்காங்களா? அரசியல்வாதிகள் என்றால்க்க இந்த குழுக்குள்ளே மட்டும் நான் இப்போ வச்சு பேசல, பொதுவாக வந்து பேசுனா எல்லா இடத்துலையுமே ஊடுருவோம், அரசியல்வாதிகள் எல்லா இடங்களிலுமே இருக்காங்க. இதில் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து பெரியார் சரவணன் தான் இதுக்குள்ளே இருந்தால், வேறு சில ஒரு அரசியல்வாதிகள்னால் அந்த குழுவில் சில பெண்கள் சொல்கிறாங்க, அது உறுதிப்படுத்தப்படாத தகவல். ஆனால் மோசஸ் வந்து அவர் வந்து வைகோ கட்சியில் இருக்கும்போது இணையதள பொறுப்பாளராக இருந்தார், இது இடைய ஊடக பொறுப்பாளராக இருக்கார். அவர் நாங்கள் இந்த குற்றச்சாட்டு வரும்போது முன் வைக்கிறோம், அவர் வந்து கட்சியிலேருந்து நிற்கிறாங்க. ஆக அவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்தார், இப்போதைக்கு அரசியல்வாதியாக இல்லை. நான் வந்து பெரியார் இயக்கங்கள் வந்து எதிரியாகவும் நான் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணோம் அவதூறு செய்யணுன்றது என்னோட நோக்கம் கிடையாது. நான் வந்து இதற்கு மேலும் வந்து இன்னும் அதிகமான பொறுப்பு எனக்கு வரும். இப்போ என்ன, எல்லாரும் வந்து பெரியார் இயக்கங்கள் குறித்து கடுமையான விமர்சனங்கள் எதிர்த்தரப்பு வைக்கும் பொழுது நான் தொடர்ந்து கருத்தியலாக அவர்களிடமே நான் தொடர்ந்து பெரியார் வந்து இதை சொல்லலை அதை சொல்லலன்னு சொல்லிட்டு நான் எப்படி எங்களுடைய தோழர்களுடைய களப்பணி அவருடைய போராட்ட வடிவங்களை வந்து நீர்த்து போக செய்வதோ என்னோட நோக்கம் கிடையாது. பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது சம காலத்தில் வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உட்பட்டிருக்கிறாங்க பெரியாரிஸ்டுகள். அதில் பல உண்மைகள் இருக்குதுன்ன பொழுது அதில் முக்கியமான குற்றச்சாட்டுகள் பாலியல் குற்றச்சாட்டுகள் தான். அப்போ அதில் வந்து நீங்கள் ரொம்ப கவனம் கொள்ளணும். ஒரு நிர்வாகி அமைப்பு உறுப்பினர்கள் பொதுத்தளங்களில் உரையாடும் பொழுது இன்பாக்ஸில் போய் பெண்களிடம் உரையாட தவிர்த்து கொள்வது, பொதுத்தளத்தில் விவாதத்தை நடத்தும் போது எப்படி நாகரிகமாக விவாதிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த உறுப்பினர்கள் வந்து என் மீது நடத்துகிற தாக்குதலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உமாபதி எவ்வளவு, உமாபதிக்கு எங்கிருந்து திடீரென்று இப்படி எனக்கு எதிராக சைகோ தமிழ்ச்சிக்கு எதிராக பல சாட்சிகளை புதிதாக உருவாக்க வேண்டும் என நினைக்கிற மணி அமுதனுக்கு உள்ள என்ன நடந்திருக்குன்ற ஒண்ணுமே தெரியாதான் வந்து ஒரு ஒரு சிரிப்பான ஒரு விஷயமா எனக்கு இருக்கு. அந்த அவருக்கு எதுவுமே தெரியாது. தலைவர் சொல்லிட்டார், தலைவர் சரியா இருப்பார், தலைவர் நேர்மையா இருக்கார்னு அவர் நம்புறாரா? இல்லாட்டா இவருக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு வகையில கோபம் இருக்கு, ஏதோ ஒரு வகையில இதுல வந்து நம்மளும் உள்ள நுழைச்சிட்டு இதுல நாம்ளும் நாலு ரவுடி தான் ஏறணும்னு பாக்குறாரான்னு எனக்கு புரியல. அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு நிறைய இருக்கு. இந்த சர்ச்சைகள் வரும்பொழுதே நான் குளத்து மட்டும் மிக தெளிவாக சொல்லியிருந்தேன், எந்த நடவடிக்கையும் எடுக்காதன் விளைவு தான் என்ற அளவுக்கு இப்படி போகுது. இது நான் இதை சொல்லத்தான் வந்த இங்கேயும் வந்து திரும்பவும் ரவுடி தரத்தையும் ஆரம்பிச்சாக்கா நானும் அதே மாதிரி எதிர்கொண்டு எப்படி நான் தொடர்ந்து உங்களை வந்து நான் பேசினால் வந்து கள்ள மௌனமாக இருந்தால் அமைதியாகிவிடுவார் தமிழச்சி என்பதை விட தொடர்ந்து அம்பலப்படுத்துறதுக்காக நான் எந்தெந்த சேனல் போய் எதை பேசணுமோ அதை தொடர்ந்து பேசிட்டே இருப்பேன். நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ரொம்ப வெளிப்படையா இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பதிவிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். நேரில் வந்து பேசி மிக்க நன்றி. நன்றி.